எல்லாமே இது ஃபெஃப்கர்ஸ்க்கான டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்னாவோட எஃப் யுவர் மெஹெட் அண்ட் ஹாப்பினஸ் டுவெல்த் பார்த்தோம். பொண்ணு பாட்டு வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இது எஃப் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாராவது ஜிம்னா பாய்ஸ் இருந்தாங்கன்னா ஏ என் ஸ்டோரி கேட்டுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே சஜஸ்ட் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம இப்போ எஃப்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய அடி வாங்கிட்டீங்க, நிறைய லெசன் கற்றுட்டீங்க, நிறைய பார்த்துட்டீங்க, அண்ட் அளவுக்கு மீறியே பொறுமையாக இருந்துட்டீங்க. பட் எல்லோரும் பண்ணுறதை பார்க்கும்போது உங்களோட பொறுமையை ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இழந்து போதுண்டா, இதுக்கு மேலே எனக்கு யாருமே வேண்டாம், நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் எங்கே போகிறீங்கன்ற ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாமல் நீங்கள் ஒரு பேலஸுக்கு போகிறீங்க. அந்த பேலஸ் உங்களுக்கு எப்படி சம்மந்தப்படுது, நீங்கள் எப்படி போனீங்கன்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அந்த பேலஸ்க்கு நீங்கள் போனதுக்கப்புறம் மட்டும் அங்கே வேறு யாரு கூடயுமே உங்கள் லைஃப்பை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினப்பு உங்களுக்கு துளி கூட இல்லை. அதே சமயம் இதுக்கப்புறமா ஜிமன் உங்கள் லைஃப்பில் வருவானா அப்படின்னு கேட்டாலும் உங்கள்கிட்ட பதில் இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் ஜிமன் உங்களை தேடி வருவான்ற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமாக இல்லை. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிமனுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், அவன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இது வரைக்குமே ஜிமன் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட எல்லாமே ட்ராமா ஆக்டிங் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஜிமன் லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருந்துமே கூட உங்களால் ஜிமனோட அந்த ஞாபகங்களை விட்டு வெளியவே வர முடியலை. ஸோ உங்களோட ரூம் அந்த வால் ஃபுல்லாகவே ஜிமன் கூட நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்க, எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது எல்லாத்தையுமே பெயிண்டிங்ஸ்னால் ஃபில் அப் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஜிமனோட நினைவுகளோட அந்த பெயிண்டிங்ஸில் வாழ ஆரம்பிக்கிறீங்க. அந்த ரூம்லேயே என் இனிய தனிமையன்னு ஜிமனோட நினைவுகளோட உங்கள் டேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அப்படியே ஜிமனுக்கு உங்களோட தாட்ஸ் இருக்க 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 அதிகமாயிட்டே இருக்கு. அவனுக்கு எந்த ஒர்க்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. எங்கே போனாலுமே உங்களால் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கான். அவனால் உங்களை விட்டு வெளியவே வர முடியலை. நீங்கள் எங்கே போயிருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கோம், எல்லாமே அவனுக்கு ஓடிட்டே இருக்குது. ஸ்டில் இப்போ வரைக்குமே அவன் நிறைய பேரை வச்சு அந்த கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே உங்களை தேடிட்டே இருக்கான். எந்த நியூஸுமே அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் இருக்கிற ஒரு சின்ன க்ளோ கூட அவனுக்கு கிடைக்கவே கிடையாது. ஸோ அதுதான் அவனை இன்னுமே டிஸ்டர்ப் பண்ணுது. ஏதாவது மர்டர் கேஸஸ் அண்ட் ஏதாவது டெத்து கேஸ் வந்தால் கூட அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். பிகாஸ் அது நீங்களாக இருப்பீங்களோ நீங்களாக இருப்பீங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு அவ்வளோ வந்து ப்ரெஷர் ஆகுது. அவனால் எந்த ஒர்க்குமே ஒரு சின்ன ஒர்க்கு கூட அவனால் அந்த ஸ்டெடியாக பண்ணவே முடியல. அவன் எப்படி ஒரு மாதிரி இருக்க இருக்க இருக்கா ரொம்ப மோசமாயிட்டே இருக்கானே அப்படின்ற ஒரு தாட்டில் அவனோட கிரானி ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அண்ட் அவங்களுக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ஸோ அவங்க இப்போது பெட் ரெஸ்டில் இருக்காங்க. ஜிமன் இதையும் பார்த்தா அவனுக்கு இன்னுமே அதிகமாக வந்து ஃபீல் ஆகுது. கிரானி இப்படி உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால ஜிமனுக்கு உங்கள் மேலே வச்சுருந்த அந்த லவ் எல்லாமே கோபமாக மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் இப்படி இருக்கிறதுனால்தான் கிரானி அப்படி ஆயிட்டாங்க. ஸோ நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே அப்படின்ட்டு உங்கள் மேலே அவனுக்கு அவ்வளோ கோபம். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவன் என்னென்ன பண்ணாலுமே அதில் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கிறான். ஈவன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஹேக்கிங் ஒர்க்கு. ஹேக்கிங் ஒர்க்கில் கூடவே அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. சின்ன ஒரு மெசேஜோ ஃபோன் கால்ஸ் எது வந்தாலுமே உங்களை பற்றி தானே இருக்குமா, நீங்களாக இருப்பீங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட அவனோட டேஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. பட் எதுலேயுமே நீங்கள் இல்லை அப்படின்றதுனால அவனுக்கு நிறையவே ஏமாற்றமாயிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் அவனால் ஏற்றுக்க முடியாமல் உங்கள் மேலே இருக்க இருக்க கோபத்தை வளர்த்துக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இது வரைக்குமே அவன் எந்த விஷயத்துக்காகவும் இப்படி உடஞ்சி போய் வீட்டிலே இருந்தது கிடையாது. ஸோ எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் இப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஜிம்மினை நினச்சி பாட்டியால் தாங்கிக்க முடியாமல் அவங்க இருக்க இருக்க இன்னுமே சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ஜிமினால் இதை எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியாமல் அவன் ஒரு பக்கம் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கான். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் ஜிமின் ரூமில் அவன் பாட்டுக்கு உட்காந்து எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது உங்கள் கூடவே இருப்பாங்க இல்லையா அந்த மெய்டு ஜிமினோட ரூமை நாக் பண்ணிட்டு உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் ரெஸ்பாண்டே பண்ணல. அவங்க மறுபடியும் நாக் பண்ணிவிட்டு ஜிமின் சார்
நான் கொஞ்சம் பேசணும், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அவங்க உள்ளே போயிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. சார், நீங்கள் இப்படியே இருந்துட்டா பாட்டியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாட்டிமா ரொம்ப பாவம், அவங்க இருக்க இருக்க ரொம்ப மோசமாயிட்டே இருக்காங்க. எனக்கு புரியுது சார், யோன் எங்கே போனான்னு தெரியல, எங்கே இருக்கானோ தெரியல, ஆனால் அதுக்காக இப்படியே இருந்துட்டா எப்படி? அவள் போனதுனால இருக்கிற உங்களையும் நீங்களே இழந்துக்க போகிறீங்களா? பாட்டிமாக்காகவாவது நீங்கள் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுங்களேன். அவங்க உங்களை நினச்சி ரொம்ப வரி பண்ணுறாங்க. ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிங்க சார் அப்படின்ட்டு அவள் தயங்கி தயங்கி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஜிவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே எழுந்திரிச்சு அந்த மெய்டு ஃபேஸ் கிட்ட வந்து நின்றுட்டு அவளை பார்த்து முறைச்சிட்டு, என்ன தெரியும் உனக்கு? ஆ, என்னடி தெரியும்? நீயே இவ்வளோ யோசிக்கிற, நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? சும்மா அதை யோசி இதை யோசின்னு சொல்கிற, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவள் பாட்டு போயிட்டால, அவளை பற்றி யோசிக்கணும் இவளை பற்றி யோசிக்கணும்னு சொல்கிறல்ல, என்னை பற்றி அவள் யோசிச்சாளா? போயிட்டா? ஒரு பக்கம் விரி ஆகுது, தலைக்கு மேலே கோவம் ஏறுது. இன்னொரு பக்கம் அவளை பார்த்துட மாட்டேனா, கண்டுபிடிச்சிட மாட்டேனான்னு ஒவ்வொரு நாளும் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்னை பற்றி யாருமே யோசிக்கல. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? பாட்டி முன்னாடி உட்காந்து சிரிக்க சொல்கிறேனா? முடியுமா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற உனக்கே இவ்வளோ இருக்குன்னா அதுக்குள்ளே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? அது ஜிவன் சார், எனக்கு உங்கள் நிலமை புரியுது. யாருக்குமே உங்கள் நிலமை வரக்கூடாது தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இழந்ததை நினச்சி இப்படியே இருந்து இருக்கிறதையும் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் பாட்டி முன்னாடி சிரிக்கலாம் நான் சொல்லலை. நீங்கள் எப்பவுமே பிஸியாகவே இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி பாட்டிக்கிட்ட காமிச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் போகிறது, மீட்டிங் போகிறது, அது இதுன்னு நீங்கள் ஒர்க்கு, உங்கள் நிறையா விஷயம், நீங்கள் எல்லாத்துலேயும் இன்வால்வ்டா அப்படி இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டி முன்னாடி காமிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகிறீங்கன்னு பாட்டி நினச்சிப்பாங்கள்ல. ஸோ அவங்களும் கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். நான் உங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜிமன் அப்படியே யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு அவனோட மொபைலை டக்குன்னு எடுத்து அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறான். 2 days முன்னாடி நான் ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணேன்ல, அதை அரேஞ்ச் பண்ண, நான் இன்னும் ஹாஃப் அன் அவரில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஆக்சுவலாக அவனுக்கு இதுக்கு போகிறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, வேண்டாம் வெறுப்பாக தான் போகிறான். பாட்டிமா கொஞ்சமாக தான் சரியாகணுமே அப்படின்னு அவன் யோசிக்கிறான், அவ்வளோதான். ஸோ வீட்டிலேருந்து அவன் கிளம்புனதுக்கப்புறம் அந்த மெய்டு ஒரு பெரிய ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிரானியோட ரூமுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் ஜிமின் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆஃபீஸ்க்கு வராரு அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே சமயம் ஜிமின் கால் பண்ணி என்ன டோனில் வந்து பேசணும் அப்படின்றது நல்லாவே தெரியுது அவன் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ அவர் நார்மலாக இல்லை, கோமா இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் எந்த ஒரு மிஸ்டேக்குமே அந்த மீட்டிங்கில் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈவன் ஒரு சின்ன மிஸ்டேக்னால கூட அவர் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் 1-4 வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி அந்த மீட்டிங் ஹாலுக்கு எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் இங்கே ஜிமின் காரில் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கான். அவன் பாதி தூரம் வர வரைக்குமே அவனுக்கு இந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் அவன் யோசிச்சு பார்க்குறான் மெய்டு பேசினதை. ஸோ ஒயனை நினச்சி அவன் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கான். இதனால தான் கிரானியும் ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகுறாங்க அப்படின்றது அவனுக்கு புரியுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரானிக்காகவாது நம்ம ராமில் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவன் வரான். ஸோ ஒரு சின்ன இதோட அந்த மீட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா
நம்மளோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனை கொடுப்போம் அப்படின்ட்டு அவன் ஒரு முடிவு எடுத்து ஆஃபீஸ்க்கும் வரான். கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வரான். வந்த உடனேமே டக்குன்னு மீட்டிங் ஹால்குள்ளே தான் போகிறான். அங்கே போனதுமே கடகடன்னு எல்லோரும் அரேஞ்ச் ஆகிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஜிமன் ஒரு முடிவெடுக்கிறான். ஓகே, பர்சனல் லைஃப் வேறு, ஒர்க்கு வேறு, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பி அப்புறம் இங்கே இருக்கிறவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரியாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த மீட்டிங்கை அவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மீட்டிங்கும் ஓகே ஓரளவு பாதி தூரம் போயிருச்சு. ஸோ அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனியிலிருந்து வர பொண்ணு வந்து அவங்களோட எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டு குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன், ஐம் யோனா அப்படின்னு அவங்கள செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நேம் சொன்னதுமே அங்கே இருக்கிற ஜிமன் கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே போச்சு அப்படின்ட்டு ஜிமனை தான் பார்க்குறாங்க. அப்போது ஜிமன் அப்படி காமம் உட்காந்துருக்கான் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே. அங்கே பக்கத்தில் அவனோட அசிஸ்டன்ட் உட்காந்துருக்கான். அப்போது அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தன் அசிஸ்டண்ட்டை பார்த்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தலையில் கை வைக்கிறாரு. அவ்வளோ நேரம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்த ஜெமனுக்கு அந்த நேமை கேட்டதுமே அப்படியே அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே ஓட ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவனுக்கு பயங்கர இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் மீட்டிங் முடிய போகிற நேரம் இதுக்கு மேலே ஜிமனுக்கு பொறுமையே இல்லை. அப்படியே சேரை பின்னாடி உதச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போய்ட்றான். இது பார்த்துட்டு இருந்த அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. பட் ஜிமன் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா ஜிமனோட நிலைமை என்ன அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஓகே ஓகே மீட்டிங் முடிய போகுது, இப்போ யாரும் வந்து டிஸ்டர்ப் ஆக வேணாம், அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை அப்படி இப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. வெளியே போனதுக்கப்புறமா ஜிமனோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சி அந்த ஆஃபீஸில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ் எல்லோரும் ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையா, இந்த பேரில் இருக்கிற பொண்ணு தான் கிடச்சதா, மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்க மாட்டியா, கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சாமியாக திட்டுறாங்க. அப்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து எல்லாருக்கிட்டேயுமே சாரி கேட்டுட்டு இல்லை நான் வந்து ப்ராஜெக்ட் பற்றி தான் கொஞ்சம் விசாரித்தேன், அதை தான் கரெக்டாக இருக்கா என்ன இருக்குதுன்னு பார்த்தேன், மற்றபடி பேர் கேட்குறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பதட்டத்தில் பேசிகிட்டு இருக்கான். அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இங்கே பாரு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, நீ இவ்வளோ நாள் கழித்து சார் ஆஃபீஸ் வந்திருக்காரு, எப்படியாவது அவர் போகிறதுக்குள்ள அப்ராட் மீட்டிங்க்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்துரு, அவர் வரமாட்டேன்னு சொல்லிகிட்ருக்காரு, நீ வேற இப்படி பண்ணிட்ட, அவர் இரிட்டேட் ஆகி தான் இருப்பார் இந்நேரத்துக்கு, ஆனால் அவர் போகிறதுக்குள்ளார நீ தான் பர்மிஷன் வாங்கணும், எப்படியாவது அவளை போக வைக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. இங்கே மேனேஜர் சாரி அசிஸ்டண்ட்டுக்கு உதறுது. அவன் எப்படி போய் பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அவனை பிடிச்சி ஜிமனோட கேபின் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு ஒழுங்கு முறையாக போய் அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவன் அப்படியே தயங்கி தயங்கி ஜிமனோட அந்த கேபின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா சேர்லாம் கீழே அப்படியே கவுண்டு கிடக்குது, டேபிள் மேலே வச்சுருந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃப்ளோரில் அப்படியே செதறி கிடக்குது, அங்கே வச்சுருந்த ஃப்ளவர் வாஷெல்லாம் அப்படியே தூக்கி எரிஞ்சு செவுத்தில் பட்டு தெரித்து கீழே ஃபுல்லாக செதறி கிடக்குது, அந்த கேபின் மொத்தமுமே அலங்கோலமாக இருக்குது. ஸோ அப்படியே தலையை வெளியெடுத்துட்டு டோரை மெதுவாக லாக் பண்ணிடுறான். தூரத்தில் அவனோட கம்பெனி மெம்பர்ஸ்லாம் நின்றுட்டு என்ன பூ அப்படின்னு சொல்லி கை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ரொம்ப பயந்துட்டு அவனோட கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார், நான் அப்புறமா போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அத்தெல்லாம் முடியாது, இப்போவே இப்போ போய் சுப்போ, அவர் எப்போ வெளியே போவார்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவன் ரொம்ப பயந்துட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ வெளியே நின்றுட்டுருக்கிற எல்லாருமே என்ன போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து உள்ளே போகிற வரைக்குமே போன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அவனும் வேறு வழியே இல்லாமல் பயந்துக்கிட்டே அப்படியே ரூம்குள்ளே போகிறான் மெதுவாக. அப்போ ஜிமன் செம்ம டென்ஷனில் அப்படியே திரும்பி அவன் டேபிளில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போ பின்னாடி அசிஸ்டன்ட் போய் நின்றுட்டு சார் சார் ஒரு
விஷயம் அப்படின்ட்டு மெதுமெதுவாக ஆரம்பிக்கிறான். அப்போ ஜிமன் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்கான். சார் அது வந்து சாரி சார், என்னால் தான் இந்த மிஸ்டேக்கு, இனிமே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார், அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பேசணும் சார் அப்படின்ட்டு மெதுமெதுவாக சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜெமன், நீ எதுவும் பேச வேணாம், வெளியே போ சார். அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம், வெளியே போ சார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் பேசுகிற மூடில் இல்லை, வெளியே போயிரு சார் அப்படின்றான். அப்போ ஜிமன் செம்ம டென்ஷனில் அப்படியே அவன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் ஃப்ளஷை தூக்கி அவன் மேலே அடிக்கிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவனுக்கு பின்னாடி அந்த வாலில் போய் பட்டு தெரித்து கீழே செதுறது. அவ்வளோதான், அசிஸ்டண்ட் அப்படியே வெளியே ஓடிடுறான். போனோடனே வெளியே அங்கே எம்ப்ளாயீஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் இவன் போனதை பார்த்தோன்னே, என்ன பேசிட்டியா சார், ஓகே சொல்லிட்டாரா, என்ன சொல்லு, ஏதாவது சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஒழுக்கிட்டு இருக்காங்க. அவன் செம ஷாக்கில் வெளியே போய் நின்றுட்டுருக்கான் அப்படி பேரஞ்ச மாதிரி. ஏய் என்ன சொன்னார், போனோடனே வெளியே வந்துட்ட, என்னாச்சு, ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது அசிஸ்டண்ட் அப்படியே அவனோட கிளாஸை கழட்டிட்டு, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வெளியே வந்திருக்கேன் தெரியுமா, லவர் வாஷை தூக்கி அடிச்சிட்டாரு, கொஞ்சம் விட்டுருந்தேன், என் தலை போச்சு இன்றைக்கி, நான் தான் சொன்னேன்ல அப்புறமா பேசுகிறேன் அப்படின்றான். அப்போ அங்கே இருக்கிறவங்க சரி சரி ஓகே கொஞ்ச நேரம் கழித்து போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க. டே 2 hours போகுது. இப்போ ஜிமன் அவனோட கேபினுக்கு அசிஸ்டண்ட்டை வர சொல்கிறான். வெளியே இருக்கிற மற்ற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் மூமெண்ட்டாக இருக்குது, அடுத்து என்ன முடிவு பண்ண போகிறாரோ தெரியலையே அப்படின்ட்டு. எப்படியாச்சு அந்த மீட்டிங் பற்றி அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதே பதட்டத்தோடைய ஜிமனோட அசிஸ்டண்ட்டோ கேபின்குள்ளே போகிறான். அவன் போனோடனேமே ஜிமன் அவனை பார்த்துட்டு, ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணு, இன்றைக்கி ஈவினிங் நான் இங்கேருந்து அப்ராட் கிளம்புறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த அசிஸ்டண்ட் திருத்தனை முழிச்சுக்கிட்டு, பாஸ் எங்கே போகிறீங்கன்ற டீட்டெயில் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவனும் ஒரு கண்ட்ரியோட நேம் சொல்கிறான். இப்போ அந்த அசிஸ்டண்ட்க்கு பெரிய ஷாக், என்னென்னா இவ்வளோ நேரம் எம்ப்ளாயீஸ் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தா அந்த கண்ட்ரிக்கு தான் ஜிம்மனும் போகிறான். ஸோ அந்த கண்ட்ரியில் தான் இப்போது மீட்டிங்கும் நடக்குது. இப்போது குழப்பம் என்னென்னா, ஜிம்மன் மீட்டிங்னு தெரிஞ்சு போகிறாரா இல்லை தெரியாமல் போகிறாரா அப்படின்றது தான். ஸோ அவன் கேட்கலான்னு வருவான், ஆனால் ஜிம்மன் எதுவும் பேசாத, எனக்கு ஃப்ளைட்டை மட்டும் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறான். உள்ளேருந்து வெளியே வந்த அசிஸ்டண்ட் கிட்ட அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரும், உள்ளே என்னாச்சு, ஜிமன் சார் என்ன சொன்னார், எந்த சத்தமுமே கேட்கலையே, நீ உடனே வெளியே வந்துட்டேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போது அந்த அசிஸ்டண்ட்டும் உள்ளே என்ன நடந்துச்சோ அதையும் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமா சேர்ந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபைன் அப்படின்ட்டு ஒரு பிளானையும் போடுறாங்க. என்னென்னா இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சு மீட்டிங் அட்டன் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்டில் ஜிமன் சார் அந்த கண்ட்ரிக்கு போனார் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரே அட்டன் பண்ணிட்டு வந்துடுவார். ஆனால் அந்த மேட்டரே தெரியாமல் மீட்டிங் அங்கே தான் நடக்குதுன்னு தெரியாமல் கேஷுவலாக தான் ஜிமன் சார் இப்போ அங்கே போகிறேன்னு சொல்லியிருக்காருன்னா, நாம் தான் அந்த மீட்டிங்கை அவரை அட்டன் பண்ண வைக்கணும். இப்போ எப்படி அட்டன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டால் கண்டிப்பாக ஜிமனோட கம்பெனி தான் வின் பண்ணும், அப்படி வின் பண்ணிட்டா அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் இவ்வளோ வந்து மெனக்கெடுறாங்க. இங்கே இருக்கிற சில பேருக்கு அந்த கண்ட்ரியில், அதாவது ஜிமன் இப்போ போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கண்ட்ரியில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசி ரெண்டு பேரை செட் பண்ணி ஜிமனை ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போய் விடணும். அதுதான் மேட்ரே, அவன் டைரெக்டாக ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டானாலே எப்படியும் மீட்டிங்கை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அவன் அட்டன் பண்ணிட்டா கன்ஃபார்ம் அவன் தான் வின் பண்ணுவான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டு ஓகே அதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகேவாக தான் போயிட்டு இருக்குது. இங்கே ஜிம்மனும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஈவினிங்காக ஃப்ளைட்லேயும் கிளம்புறான். இப்போ அசிஸ்டன்ட் அவன் கூட போகலாம் அப்படின் போது ஜிம்மன் அவனை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, நீ ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா இவனுக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ எப்படியும் பழைய விஷயம் எதையாவது பேசினா அப்படின்னா அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அவன் பழசெல்லாம் மறக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான்
வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்புறான். இப்போ இந்த அசிஸ்டன்ட் கூட வந்து எதையாவது சொதப்பி தனக்கு தேவையில்லாத ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு மைண்டில் அவன் நீ வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறான். இப்போ இந்த அசிஸ்டன்ட் சரி ஓகே இது எனக்கும் ப்ளஸ் பாயிண்ட் தான், கூட வந்து நான் இந்த பிளான் எல்லாம் போட்டேன்னு தெரிஞ்சா நமக்கு அடிவிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இப்போ ஜெர்மன் ஏர்போர்ட் போயாச்சு, ஃப்ளைட்டோ ஏறியாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே இவங்க பிளான் படி ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கும் கிளம்பி வராங்க அண்ட் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. எல்லாருமே வந்து அங்கே வந்து அசம்பிள் ஆகிட்டு இந்நேரத்துக்கு எப்படியோ ஜெர்மன் சார் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரை வந்து சூஸ் பண்ணி ஜெர்மனை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பாங்களா, அவங்களில் ஒருத்தருக்கு வந்து இப்போ ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அங்கே தான் செம ஷாக். என்னன்னா ஜெர்மன் வந்த ஃப்ளைட்டு இன்னும் லேண்ட் ஆகவே இல்லை. இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. பிகாஸ் அவங்க எல்லோரும் இந்நேரத்துக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 hours டிஃப்ரெண்ட் ஆகுது. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாருமே ஓகே அவரோட ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க அண்ட் அதுக்கான வேலை போய்கிட்டு இருக்குது. ஸோ ஜெர்மனுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதற்கு வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச்.